விரைவு செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக எஸ் வைத்தியநாதன் பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 8 மாதங்களாக இந்த பதவியை வகித்து வந்த டி ராஜா நேற்று பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு அடுத்த இடத்திலிருந்த மூத்த நீதிபதி எஸ் வைத்தியநாதனை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று பதவியேற்றுக் கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதி எஸ் வைத்தியநாதனுக்கு வழக்கறிஞர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். கட்டுமான தொழிலாளர்கள் 362 பேருக்கு 1,03,34,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் வழங்கினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நிலுவையில் இருந்த 1,07,000 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை உடனடியாக வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மதுபான விற்பனை உரிம நிபந்தனைகளை கிளப்கள் ஓட்டல்கள் பின்பற்றுவது குறித்து மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல மனு நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கிளப்புகள் ஓட்டல்கள் விதிமீறல்கள் ஈடுபடுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பாலிவினைல் குளோரைட் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி இந்திய தர நிர்ணய அமைவனத்தில் சென்னை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த வேதிப்பொருளில் பாதுகாப்பு, தரம், நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறன் குறித்து PIS சென்னை கிளை இயக்குநர் பவானி விளக்கமளித்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.